சென்னையில் நிலவி வரும் போக்குவரத்து நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையாக செங்கல்பட்டு மாவட்டம் கிளாம்பாக்கத்தில் சுமார் 400 கோடி ரூபாய் செலவில் புதிய பேருந்து முனையம் கட்டப்பட்டு வந்தது. கட்டுமான பணிகள், மின் இணைப்பு உள்ளிட்ட பணிகள் என எதுவும் முழுமையாக நிறைவடையாத நிலையில் பேருந்து முனையத்தை அவசர அவசரமாக திறந்து வைத்தார் விடிய அரசின் பொம்மை முதல்வர் ஸ்டாலின். விளம்பரம் தேடும் நோக்கில் அவசர கதியில் திறக்கப்பட்ட இந்த பேருந்து முனையத்தில் கர்ப்பிணி பெண்கள், முதியவர்கள், மாற்றுத் திறனாளிகள் உள்ளிட்டோர் எளிதில் வந்து செல்ல எந்த வசதிகளும் செய்யப்படவில்லை. இலவச குடிநீர் வசதியோ, ஏழை எளிய மக்கள் உணவு அருந்தவோ முடியாத நிலைதான் உள்ளது. போதாத குறைக்கு கழிவறை வசதிகள் கூட முறையாக செய்யப்படவில்லை. இப்படி திறந்து வைக்கப்பட்டதில் இருந்தே நாள்தோறும் புதுசு புதுசாக பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறது கிளாம்பாக்கம் பேருந்து முனையம். இதனை ஊர்ஜிதப்படுத்தும் வகையில் புதிய பேருந்து முனையம் திறந்து வைக்கப்பட்ட முதல் நாளே அங்குள்ள எஸ்கலேட்டர் செயல்படாமல் போனது. இதனால் பயணிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். ஊழியர்களை கொண்டு எஸ்கலேட்டரில் ஏற்பட்ட கோளாறு சரி செய்யப்பட்டாலும் அவ்வப்போது அது நின்று விடுவதால் பயணிகள் அவதியடைந்து வருகின்றனர். இது ஒரு புறம் இருக்க, பேருந்து முனையத்தில் மாநகர பேருந்து நிறுத்தத்தில் இருந்து விரைவு பேருந்துகள் செல்லக்கூடிய வழியில் இருக்கும் லிஃப்ட் மின்சார கோளாறால் பாதி வழியில் செயல்படாமல் நின்று போனது. இதனால் அந்த லிஃப்டில் பயணம் செய்த 5 பயணிகள் பெரும் அபாயத்தில் சிக்கிக் கொண்டனர். தகவல் அறிந்த அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் இணைந்து போராடி லிஃப்டில் சிக்கி தவித்த 5 பேரையும் பத்திரமாக மீட்டனர். இந்த நிலையில் பேருந்து முனையத்தில் அமைந்துள்ள கழிவறையில் காற்றை சுத்தப்படுத்தி அனுப்பும் இயந்திரம் அவ்வப்போது அணைத்து வைக்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் கழிவறையை பயன்படுத்தும் பயணிகளுக்கு சரியான காற்றோட்ட வசதி கிடைக்காமல் மூச்சு விடுவதில் சிரமம் அடைந்து வருவதாக சொல்லப்படுகிறது. தினந்தோறும் 1000 கணக்கானோர் வந்து செல்லும் பேருந்து முனையத்தில் லிஃப்ட் ஆபரேட்டரை நியமிக்காததும் மின்சார பேக்கப் இல்லாததுமே இது போன்ற பிரச்சனைகளுக்கு காரணம் என்பது பட்ட வர்த்தனமாகியுள்ளது. இவற்றை கவனிக்க வேண்டிய விடிய அரசு மெத்தனமாக இருந்து வருவதால் கிளாம்பாக்கம் பேருந்து நிலையம் செல்லும் பயணிகளின் பாதுகாப்பு கேள்விக்குறியாகி உள்ளது. மொத்தத்தில் பிரச்சனைகளால் கட்டி எழுப்பப்பட்ட கிளாம்பாக்கம் பேருந்து முனையம் வரம் இல்லை, சாபம் என்பதை மக்கள் விரைவில் தெரிந்து கொள்வார்கள் என்பதில் எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை.